ஹாய், இன்றைக்கி நைட்டு டின்னர் சப்பாத்திக்கு கொடமிளகா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பெரிய சைஸ் வெங்காயம், அது குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 4-5 பூண்டு, அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய சைஸ் கொடமிளகா, எந்த கலர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, இதை கட் பண்ணிக்கோங்க. முந்திரி போட்டு இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாய் காஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே 5-6 அடல்ட் சாப்பிட்ற அளவுக்கு தான். இப்போ பிருந்தி இலை, பட்டை சோம்பு, கிராம்பு இது எல்லாத்தையுமே இதில் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா குட்டியாக நறுக்கின பூண்டு. ஸோ பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கிரேவியாக இருந்தாலும் உங்களுக்கு டைஜஷன் நல்லா ஆகும். ஸோ அதை வதக்கிட்டு சேர்க்கும் போது குட்டி பசங்க அப்படியே சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் கொடமிளகா போட்டுக்கலாம். கொடமிளகாவும் நல்லா வதக்கிடும் போதே பாதி வெந்துடும். தனியாக வே வச்சு இதில் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. இது உருளைக்கிழங்கு கிரேவின்றதுனால நான் கொஞ்சம் ஜீரகப்பொடி போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மசாலா எல்லாம் அடி பிடிக்காமல் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சப்பாத்தின்றதுனால நான் கிரேவி கொஞ்சம் திக்காக தான் பண்ணுறேன். இதே நீங்கள் இட்லி தோசைக்காக இருந்ததுன்னா இந்த உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேக வச்சு மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். சிம்மில் வச்சுருங்க. அப்போ எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரொம்ப நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப குயிக்காக டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு கொடமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.